அன்பு அதிகமா இருந்தா அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். தசரதன் கதை என்னாச்சு? கைகையும் மேல வச்சு அளவு கடந்த அன்பு. ராமன் வந்து காட்டுக்கு போறாப்புல ஆயிட்டதுல. தசரதன் எப்பேற்பட்ட அரசன்? விஸ்வாமித்திரர் சொல்றார், என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா முதல்ல முருகன் கிட்ட போவோம், அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் திருமால் கிட்ட போவோம், அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களையெல்லாம் போய் பார்ப்போம், இவங்களால எல்லாம் முடியலன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார். உன்னை விட்டா வேற கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்றார். அப்பேற்பட்ட அரசன் தசரதன் கைகேயி காலில் வந்து விழறான். உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான். தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அவன் கைகேயி மேல வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம். இப்ப சொல்லுங்க, அன்பா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனா கெடுதல் பண்ணுமா பண்ணாதா? அது மட்டும் இல்ல, அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிடும். தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான், தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியமும் செய்யாதவன். அப்பேற்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு, செய்யறேன். ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா? கொல்றேன். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்றியா? செய்யறேன். எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரன் ஆக சொல்றியா? ஆக்குறேன். அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆக்கணுமா? ஆக்குறேன் அப்படிங்கிறான். நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்யறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான்? மனைவி பேர்ல வச்ச அளவு கடந்த அன்புதான் காரணம். திரிசூலம், வஜ்ராயுதம், வாள் இதுகளால தாக்கப்பட்டா கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்த, காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை அவனால தாக்கு பிடிக்க முடியல, விழுந்துடுறான். காமதேவனுக்குள்ள மகிமையே அதுதாங்கிறார் துளசிதாசர். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க. அப்பா, அம்மா, மனைவி, மக்கள் எல்லார் பேர்லயும் அன்பு அவசியம்தான். ஆனா அந்த அன்பு அறிவுக்கு புறம்பா இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும், இல்லைன்னா அவஸ்தை தான். அளவுக்கு மீறின அன்புங்கிறது புரியுது, அது சரி. அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது எப்படி? ஒரு தாய்க்கு வந்து ஜலதோஷம் அல்லது ஏதோ ஒரு தொற்று நோய்னு வச்சுங்களேன், அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை பேர்ல அளவு கடந்த அன்பு. தனக்கு நோய் இருக்கு, அது அடுத்தவங்களுக்கு தொற்றக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அன்பை காட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, அது நல்லா இருக்குமா? இதுதான் அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது. அது மாதிரி விலங்குகள் கிட்ட அன்பாயிருன்னு சொல்றோம், அதுக்காக புலிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா அது அறிவுக்கு புறம்பான அன்பு. அதனால அன்பு கூட அறிவு பூர்வமா இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு தகவல் மூலமா நாம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்து காதலன் தன்னுடைய காதலி கிட்ட சொன்னானாம், இதை பாரு, உன் பேர்ல எனக்கு அளவு கடந்த அன்பு, உனக்காக என்ன செய்யணும் சொல்லு, செய்யறேன். நெருப்புல நடக்கணுமா? நடக்கிறேன். நீர்ல குதிக்கணுமா? குதிக்கிறேன். உயிரையே கொடுக்கணுமா? கொடுக்கறேன் அப்படின்னா, சரி வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு. இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, அன்னைக்கு மழை பெய்யாம இருந்தா வந்துடுறேன் அப்படின்னானா. இப்ப மேல எனக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னு யாராவது சொன்னா அதை அலட்சியமா நினைச்சிடக்கூடாது, அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே இடைஞ்சல் தானே, அன்பும் அப்படிதான். ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான், ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோத்து போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள், முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை, பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது, இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா? வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்னைக்கு நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போ உடஞ்சி போன ஓட்டு
அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கேன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கூட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்கறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்னைக்கு எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்க, அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளவு வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான். ஆனா அதையே நாம் அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இத வந்து நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இந்த காலத்திலும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா. அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடைச்சிட்டுதே, இனிமே ஒதுங்கினா என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போறவர் தற்செயலாக திரும்பி பார்க்கறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துகிட்டு இருக்கிறியா, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவரு. நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானும் இந்த ஆள். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தச்சிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ள இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசிச்சு பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ள இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியா தொங்குறது மாதிரி தெரிஞ்சது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும் அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியா போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ள இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான். மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான். ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டுது பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு,
பத்தாம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக கையில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க. கை ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் ஏழாம் நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாம சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி ஏழாம் நம்பர் பெட்ல போட்டுரு அப்படின்னாராம். ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான், நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில சரியா ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி இவனும் நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை, அதை பத்தி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண்ணு, மண்ணால வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்கறத சுலபமா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமா மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்ல நாலு துளைய போட்டு ஒரு துளையில வந்து உளிய வச்சு அடிச்சா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்கள்ல குறிப்பா ஒரு பொருளை சொன்னா அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடிச்சா ரெண்டு பக்கமும் பிளந்துரும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன் பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய், தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டா அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னா அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கரி புத்தின்னு ஒண்ணு. அது எப்படின்னா கரியில நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பற சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதலித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதலிங்கிறது வாழை மரம், வாழைத்தண்டுல தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோட கல்வி கற்கிறது கதலித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல்லு கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாம போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார், இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இதை பத்திலாம் பாடம் நடத்துறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானா. கடற்கரை ஓரமாக ஒரு பெரியவர் கையால் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. மெதுவாக கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாவகாசமாக நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி இன்னைக்கு வசமா நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்.
ஒரு பெரிய மன்னர் இருந்தார், அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னன்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சார். உடனே அதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்க இருக்குது அப்படின்னு விசாரிச்சார். அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில உப்பருகையில நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். குரல்ல ஒரு சந்தோஷம், நடையில ஒரு மிடுக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா அதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு விசாரிச்சார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்ன பார்க்கணும்னா, ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாம சந்தோஷமா பாடிக்கிட்டு போறிய, அது எப்படி முடியுது உன்னால அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு அவன், அதுக்கு இல்ல, எனக்கு அரண்மனையில எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்துல உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டா தெரியும்னு நினைச்சேன், அதனாலதான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா நீ வரமாட்டேன்னு விட்டிய அப்படின்னாரு. பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில வந்துட்டா நிம்மதி தேடிட்டு வந்துரும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்துல கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்க சுகபோகத்துக்கு விலையாதான் உங்க நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்க, என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா அவன். ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்க எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்துல அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலிருந்து அதை எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்க இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதைய அந்த கடற்கரையில மணல கீறிக்கிட்டே உட்கார்ந்துருந்தாரு அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடிச்சோம். அவர் முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். அதனால இந்த நடைப்பயிற்சி பண்றவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்ற குறிப்புகள். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க வயசு 40 மேலையா? உங்க எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 அதிகமா இருக்குதா? நீங்க புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் ரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா அப்படின்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்யறப்போ மார்பு பகுதியில அல்லது வேற எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்றப்போ உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவா அதிக கஷ்டம் இல்லாம முன்னேறலாம். அங்க என்ன போட்டியா வைக்கிறாங்க, முந்திட்டு போய் என்ன பண்ண போறோம், பரிசா வாங்க போறோம். அதனால நிதானம் அவசியம் அப்படிங்கறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, டிரெஸ் இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்துல ஆடு தசை இருக்குல்ல, அங்க ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்க. இந்த பாதத்துல வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமா இருந்தா தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில நடந்தாலும் அப்படித்தான், தலையை பத்திரமா பாத்துக்கோங்க. நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியா தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்யறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா?
முதல் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியா சாவகாசமா நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம். தனியா நடந்து போறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பா சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல் திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்துல வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லாம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்க தினமும் காலையில வெறும் வயத்துல நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்துல நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனா வயறு கிடைக்கணுமே சார், யாரு வயத்து மேல நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம். இவர் குடும்பத்துல வந்து ஒரு அனுசரிப்பு தன்மை வேணும், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம், குடும்பத்துல அனுசரிப்பு தன்மை வேணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறது வானொலி ஊடகத்துல. இப்போ ஒரு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு பேர் வைக்கிறதுல தயாராக வந்துட்டு தான். என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்றான், எங்க அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான். இந்த அம்மா சொல்லுது, எங்க அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறது தகராறு. உடனே என்ன காலையிலேருந்து சண்டை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல. உடனே எழுத்து விட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான், வந்து என்ன உங்க வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான். அது ஏன் கேட்குறீங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு, நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது, என்ன பண்ணுறது தெரியலன்னு அவன் சொன்னானான். இது ஏன் சண்டை போடுறீங்க, எதிர்த்த வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான். சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். இவன் யோசித்தான், சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சிருங்க, இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இந்த இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபால அங்கிருந்து வந்தான், ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனை, படா வடா கிட்டவா, அது யாரா கோபால அப்படின்னா, அது எங்க அப்பா பேரு, நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போற, சேர்த்து வச்சு போனானா. அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான், அப்படி வரும். அந்த வாழ்க்கையில வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறது, அதாவது சந்தேகப்படாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிய, அந்த பொண்ணுக்கு காது கேட்காதரா, காது சரியா கேட்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் அதை எப்படி சோதனை பண்றது, டெஸ்ட் பண்றது, அப்படி வெளி நேரா கேட்டா சண்டை வந்துடும், உனக்கு காது கேக்குதான்னு கேட்கக்கூடாது. வெளியில போனான், வெளியில போய் தெருவில் வந்து நின்றுட்டு, இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல. ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது உள்ள வந்தான் வீட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு ரெண்டாவது தடவை கேட்டான், கூடத்தில் வந்து நின்றுட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா அப்பவும் பதில் வரல. சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கேட்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அந்த பொண்ணு இதை சமைச்சுக்கிட்டு இருக்கு, அது கிட்ட போய் அது காது ஓரமா இப்படி காய வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். 3வது தடவையா இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல, மெதுவா இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமா சொல்லிச்சான், 3வது தடவையா சொல்றேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் குத்துறான். அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க. அதில் திருவள்ளுவர் இதில் என்னன்னா, ரொம்ப கிட்டத்தில் வந்து நமக்கு புத்தி சொல்றவர் அவர் தான், மற்றவங்கலாம் எட்டத்திலேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க. நமக்கு உபதேசம், நீ நல்ல காரியம் செய்யறது நல்ல காரியமா, எதுக்கும் கவலைப்படாத, நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க. அது நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க. பலனை பத்தி கவலைப்படாத, நீ பாட்டுக்கு எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்றது இருக்காங்க நிறையா. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை, நீ நல்லது செஞ்சா கூட தப்பு வந்துடும், ஜாக்கிரதையார் அப்படின்னா. அது நம்ம பேர்ல அக்கறை, அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும். இப்ப
ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி 12 மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான். ஒரு பெரியவர் வந்தார். ஏய், இந்த நேரம் இப்படி அநியாயமா இப்படி ஆடிட்டு நிற்கிறேன், உங்க வீடு எங்கடா இருக்குன்னு அண்ணாந்து பார்த்தான். பக்கத்துல பார்த்தார், ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியா இருக்கு, அங்க ஒரு ரூம் இருக்கு, கதவு இருந்தது. அங்கதான் அவருக்கு என்ன பிடிச்சி எடுத்துட்டு போனார். வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் விடுறேன்னா வரமாட்டேங்கிறான். நீ வாடான்னு வலுக்கட்டாயமா அந்த பெரியவர் அந்த குடிகாரனை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில அந்த கதவை திறந்து உள்ளற போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான். ஒரு வலுக்கட்டாயமா கழுத்தை பிடிச்சி உள்ற தள்ளி கதவை சாத்திவிட்டு இறங்கி வந்துட்டார். அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம். வந்தா இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே. ஏய், நீ என்னடா பண்ணனா, இவனும் அதே மாதிரி ஆடுறான். சரி வாடா உனக்கு இங்கதான், நான் அண்ணந்து பார்த்தான். சரி வா அங்கதான் தங்கியிருக்கான, பிடிச்சி தரதரதான்னு இழுத்துட்டு போய் கதவு திறந்து போடான்னு அவனும் போக மாட்டேங்கிறான். அவனையும் வலுக்கட்டாயமா தள்ளிவிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார். வந்தா மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு வரான். ஏய், எத்தனை பேருடா அன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க, எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலன்னு கூப்பிட்டார். நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்தனா. அதெல்லாம் முடியாது, ஒண்ணு அங்க விட்டுட்டு தான் போவேன்னு அவர் பெரியவர் இழுக்கிறார். இழுத்ததும் உடனே போலீஸ் போலீஸ்னு கத்திருக்கான். போலீஸ்காரர் வந்துட்டார். அந்த போலீஸ்காரர்கிட்ட அவன் புகார் பண்றான், இந்த பாருங்க சார், யாரோ ஒரு பெரியவர் என்ன இந்த வழியா மேல கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமா இருக்கிற குப்பை குழியில தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கிறார் 3 தடவையா. நாங்க இறங்கி இறங்கி கீழே வந்துட்டு இருக்கேன், இன்னும் 2 தரம் தள்ளி விட்டாருனா செத்து போடுவோம் சார் அப்படின்றான். இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நீ நல்லதுதான் செஞ்சார், தப்பு வந்துடும், அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும். திரு அந்த நன்ற ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா நல்லதுன்னு செய்வாங்க. இப்போ ஒருத்தன் யார்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு. யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அருவம் இல்லை. உடனே அவன் என்ன பண்ணா, சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா, இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்ப்போம். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், நான் ஒரு 100 ரூபாய் எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, பெறுகிறவர் முகவரி, உயர்திரு கடவுள் அவர்கள், அப்புறம் தெரு தெரு நம்பர், வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல. யோசிச்சான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமா 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிருவோம் கடவுளுக்கு அனுப்பிடுதான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும். சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணியாட்ரு ஃபார்ம் எடுத்தாரு. மணியாட்ரு கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார். அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான், வாங்கி 90 ரூபாய் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான், அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை அறிவுரை, இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா. நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படிங்கிறது அதான். அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு. திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதாவது உடம்போடு உயிரிட என்ன, மடந்தையோட எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார். உடம்போடு உயிரிட என்ன, மற்ற என்ன, மடந்தையோட எம்மிடை தொடர்பு.